சமயபுரம் அருகே போலி ஆவணங்கள் மூலம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் பத்திர பதிவு செய்ய முயற்சி. 25 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பிரமுகர் ராமு உள்ளிட்ட 5 பேர் மீது 6 பிரிவின் கீழ் சமயபுரம் போலீசார் வழக்கு பதிவு. திருச்சி மாவட்டம் சமயபுரம் மேற்கு வீதியைச் சேர்ந்தவர் விஜயகுமார். இவருடைய தாத்தா வழியில் சொந்தமான நிலங்கள் சமயபுரம் அருகே ஈஞ்சூர் கிராமத்திலும் மற்றும் சமயபுரம் மேல வீதியில் விஜயகுமார் தாத்தா கோர்ட்டில் 7 எடுத்த வீடும் உள்ளது. இந்த நிலையில் விஜயகுமாருக்கு உதவுவது போன்று சமயபுரம் அருகே ஈஞ்சூர் கிராமத்தைச் சேர்ந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மாநில எம்ஜிஆர் இளைஞரணி இணை செயலாளர் ராமு அவருடன் பழகியுள்ளார். மேலும் விஜயகுமாரின் நிலத்தை அபகரிக்கும் நோக்கில் வி துறையூரைச் சேர்ந்த அங்கமுத்து மகன் இளையராஜா, பாரதியார் நகரைச் சேர்ந்த மிதுன் சக்கரவர்த்தி, ஜான்சன் குமார் லால்குடி அருகே சாத்தம்பாடி பகுதியைச் சேர்ந்த மணிமகன் ரகுநாத் ஆகிய 4 பேர் உதவியுடன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மாநில எம்ஜிஆர் இளைஞரணி இணை செயலாளரும் முன்னாள் திருச்சி மாவட்ட மத்திய கூட்டுறவு தலைவர் ராமு 3 மாதங்களுக்கு முன்பு கிராம நிர்வாக அலுவலர் உதவியுடன் விஜயகுமாரின் சொத்துக்களாக போலியாக சிட்டா அடங்கல் சான்றிதழ் பெற்று கடந்த சில நாட்களுக்கு முன்பு மண்ணச்சநல்லூரில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகத்தில் ஜெயக்குமாரின் சொத்துக்களை தங்களது சொத்துக்கள் என பதிவு செய்ய சார் பதிவாளரை அணுகியுள்ளார். ஆவணங்களை சரிபார்த்த சார் பதிவாளர் சந்தேகம் இருப்பதாக கருதி உண்மைத்தன்மையை அறிய வேண்டுமென சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு தெரிவித்துள்ளார். இதனால் அங்கிருந்த ராமு உள்ளிட்ட 5 பேரும் அந்த இடத்தை விட்டுச் சென்று விஜயகுமாரிடம் 25 லட்சம் ரூபாய் தர வேண்டும், இல்லை என்றால் உன்னை கொலை செய்து விடுவோம் என ஆயுதங்களை கொண்டு மிரட்டியுள்ளனர். உயிர் பயத்தால் விஜயகுமார் பணத்தை தருவதாக ஒப்புக்கொண்டு பணத்தை எடுத்து வருவதாக கூறி சமயபுரம் காவல் நிலைய ஆய்வாளர் கருணாகரனிடம் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக திருச்சி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் ராமு, இளையராஜா, மிதுன் சக்கரவர்த்தி, ஜான்சன் குமார், ரகுநாத் ஆகிய 5 பேர் மீது நில மோசடி உள்ளிட்ட 6 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட மிதுன் சக்கரவர்த்தியை போலீசார் கைது செய்தனர். மீதமுள்ள 4 பேரையும் தேடி வருகின்றனர். இளையராஜா, ஜான்சன் குமார், மிதுன் சக்கரவர்த்தி திருச்சி மாவட்ட நில அபகரிப்பு பிரிவில் நில மோசடி புகார் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இவர்கள் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் ஈடுபட்டதாக சமயபுரம் காவல் நிலையத்தில் வீடு இருக்குமையா?